Hello guys, welcome and welcome to Windia Sports. நம்ம சேனல்ல பாத்துட்டீங்க அப்படினா இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பேட்மிண்டன் ராக்கெட்டை எப்படி மெயின்டெய்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஸ்டோர்ல பாத்துட்டீங்க அப்படினா நிறைய ராக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளைன்ட் வரும். அது அப்படினா ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ராக்கெட் வந்துட்டு கிளாஷ் ஆயிருச்சு, உடைஞ்சிருச்சு, இல்ல ஸ்ட்ரிங் போட்டு போய் 1 வீக் தான் ஆச்சு, 10 டேஸ் தான் ஆச்சு, ஸ்ட்ரிங் கட் ஆயிருச்சு, இல்ல ஷாஃப்டே பாத்துட்டீங்கனா உடைஞ்சிருச்சு. ஷாஃப்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பவரே இல்லாத மாதிரி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, ஷாஃப்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஒரு சில ராக்கெட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஷ் ஆகி 2, 3, 4, 5 உடஞ்செல்லாம் கொண்டு வருவாங்க. இல்லை ஸ்ட்ரிங்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 நாளில் கொண்டு போயிட்டு திருப்பி வந்துட்டு ஸ்ட்ரிங் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரவங்களுக்கு இல்லை ஒரு ராக்கெட்டை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் பேசிக்காக அப்படின்றத பற்றி என்னோடய நாலேஜும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயங்க, பேட்மிண்டன் ராக்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு அவுட்டோரில் விளையாண்டாலும் சரி, இன்டோரில் விளையாண்டாலும் சரி, ஸ்ட்ரிங் போட்டு போகிறீங்க அப்படின்னா ராக்கெட்டோட ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு அதை கார்க்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கீழேருந்து அப்படியே அந்த வீடு கூட்டுற மாதிரி கீழேருந்து தேய்ச்சிட்டு எடுக்காதீங்க. ஏன்னா அப்படி எடுக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாஃப்ட்லேயுமே வந்துட்டு கிராக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஷாஃப்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக தேய்ப்பீங்க கீழே, இல்லை வந்துட்டு டக்குன்னு ஒரு ஷாட் வந்துட்டு கீழே பட்டுருச்சு அப்படின்னாலுமே ஷாஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உடையிறக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வீக் ஆயிரும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு கீழே வந்து உரசி ஸ்ட்ரிங்ஸ் வந்து சீக்கிரம் கட் ஆயிரும். அதுக்கு ஒரு விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மாஸ்க் டேப் இருக்கும், இல்லைனா அந்த மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்துட்டிங்கன்னா பேசிக் டேப்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அந்த டேப்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சும்மா இதுலேருந்து ஆஃப் ஆஃப் த ஃப்ரேம்லேருந்து நீங்கள் வந்துட்டு அடுத்த ஆஃப் ஆஃப் த ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆகிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 95% ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு கட் ஆகும். அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த மாதிரி டேப் போட்டிங்க அப்படின்னா அவுட்டோரில் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டோரில் விளையாடுறவங்க அதிகமாக கீழே நான் போட்டு ராக்கெட்டை போட்டு கூட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு, ராக்கெட் வந்துட்டு எனக்கு ஃப்ரேம் வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்றவங்களுக்கான விஷயம், இதில் வந்துட்டு நீங்கள் விளையாடும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கார்க்கை ஃப்ரேமில் வாங்காதீங்க. இன்னொன்று அந்த எஜ்ஜஸில் வந்துட்டு வாங்காது, அந்த க்ரூமெட் பக்கத்தில் வந்துட்டு கார்க்கு வந்துட்டு ஹிட் ஆகிற மாதிரி வாங்காதீங்க. இன்னொரு விஷயம், டபுள்ஸ் விளையாடுறவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ராக்கெட்டை வந்துட்டு வச்சுட்டு கோலாட்டம் அடிக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் வந்துட்டு ஷட்டில் விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ராக்கெட் வந்துட்டு கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராக்கெட் கிளாஷ் ஆகிறதான் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்துட்டு ஹையர் அண்ட் ஷாஃப்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஷாஃப்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஷாஃப்டோட கிளாஷ் ஆகுது அப்படின்னா உங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க ஃப்ரேம் உடையிறக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரேமே வந்துட்டு வீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டு ஃப்ரேமே உடையிற கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே அது லாஸாக தான் போய் முடியும். ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாஃப்ட் வந்துட்டு பழைய அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்காது. ஏன்னா ஒன் சைட் ஆஃப் த ஃப்ரேமில் இது வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரேமு, இந்த ஃப்ரேமில் ஒன் சைட் ஆஃப் த ஃப்ரேமில் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ராக்கெட் வந்துட்டு நான் உடைச்சது, இந்த ராக்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் சைட் ஆஃப் த ஃப்ரேமில் உங்களுக்கு வந்துட்டு பைண்ட் பண்ணியிருப்போம். இது பைண்ட் பண்ணது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகிருக்கும், ஷாஃப்டோட பேலன்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிருக்குங்க. அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்துட்டு ஷாஃப்ட் வந்துட்டு பைண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல ஒரு பல்ஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த பல்ஜ் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை. இந்த பல்ஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ராக்கெட்டோட வெயிட் வந்துட்டு ஒரு 2 to 2 ஒரு 3 கிராம்ஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது இன்க்ரீஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட பேலன்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த ஷாஃப்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் வைக்க முடியுமோ அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு ஷாஃப்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பழைய டென்ஷனே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது உங்களால். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங் போடும்போது உங்கள் ஷாஃப்ட்டை வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ளேஸஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஷாஃப்ட்டோட மேக்ஸிமம் டென்ஷனே வந்துட்டு 24 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் சொல்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் 27 வச்சு கொடுங்க அப்படின்றது சொல்லிடுவீங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப் வந்துட்டு மேலே அதை இந்த சப்போர்ட் கேப் வரைக்கும் கிரிப்ஸு தெரிவிங்க, அவங்களாலையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறையா கட்டிங்ஸ் வரும், அவங்களாலையும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன டென்ஷனோ அவங்களாலையும் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற டென்ஷன் அவங்க டக்குன்னு வச்சுருவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஷாஃப்ட்டு டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல கிளாஷ் ஆகிடுச்சுன்னா உடையிறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஷாஃப்ட் வந்துட்டு என்ன டென்ஷன் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த ஷாஃப்ட் வந்துட்டு இந்த டென்ஷன் தாங்குமா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அவங்கள ஒரு தடவை செக் பண்ண சொல்லிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அவங்களுக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு
ஷாஃப்ட்டு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று ஒரு சிலர் வந்துட்டு வீடியோவில் இல்லை நம்ம வீடியோஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நான் வந்துட்டு இந்த லெவல் ஆஃப் பிளேயர் ப்ரோ, நான் வந்துட்டு என்ன டென்ஷன் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. நீங்கள் என்ன லெவல் ஆஃப் பிளேயர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே உங்கள் டென்ஷன் என்ன அப்படின்றதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு டென்ஷன்ஸ் இருக்கும், அந்த டென்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோச்சோட வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு இந்த டென்ஷன் வச்சால் எனக்கு வந்துட்டு பவர் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு டென்ஷன் வைக்கலாம்னு தோணுது, உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றதையும் உங்கள் கோச்சிட்டு உட்காந்து பேசிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன லெவல் ஆஃப் பிளேயில் இருக்கீங்க, நீங்கள் என்ன லெவல் ஆஃப் ட்ரைனிங்கில் இருக்கீங்க அப்படின்றது உங்கள் கோச் தான் உங்களை நேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் உங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி டென்ஷனையும் வந்துட்டு உங்களால் அவர் உங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ராக்கெட்டோட பேக் வந்துட்டு ஷோல்டரில் போடுறீங்க அப்படின்னா அந்த பேக் முடிஞ்ச அளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டீங்க அப்படின்னா ஷாஃப்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு முதுகோடு சேர்ந்து இந்த மாதிரி மடங்கி இருக்கும். ஏன்னா பேக் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிற ஷாஃப்ட்டுமே சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஷாஃப்ட் வந்து சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு உடையிற சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணாமையே இருந்தால் கூட இந்த மாதிரி வளைஞ்சே ஒரு ஷாஃப்ட் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் முதுகில் போட்டு போகிறீங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ராக்கெட் வந்துட்டு உடையிறக்கும் சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரிப்பு, க்ரிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு அந்த க்ரிப்பு வந்துட்டு கையில் ஒட்டுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லை அந்த க்ரிப் வந்துட்டு உங்களுக்கு எப்போ வந்துட்டு அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு குறையுதுன்னு ஃபீல் ஆகுதோ அப்போவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு க்ரிப்பை மாற்றிடுங்க. ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் க்ரிப்பை விடுறீங்க அப்படின்னா உங்களோட க்ரிப்பில் இருக்கிற வேர்வை ஃபுல்லாக என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற பேஸ் க்ரிப்பில் இறங்கும், பேஸ் க்ரிப்லேருந்து உள்ள உட்லையும் இறங்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக ஹேண்டில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இதோட குவாலிட்டி உங்களுக்கு குறையுதுன்னு எப்போ ஃபீல் ஆகுதோ அப்போ க்ரிப்பை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு ஷாஃப்ட் கையிலேருந்து நழுவி போகாது, கிளாஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும், ஷாஃப்ட் வந்துட்டு கீழே விழுகாது, நீங்கள் ஸ்மாஷ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிக்க முடியும். ஷாஃப்டோட ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ராக்கெட் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு உங்கள் ராக்கெட் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது நம்மளுக்கே வந்துட்டு கொஞ்சமாக தான் தெரியும், அந்த குழந்தைங்களுக்கும் வந்துட்டு கம்மியாக தாங்க தெரியும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா ராக்கெட்டை வந்துட்டு கீழே போட்டு தட்டி அந்த ராக்கெட்டை வந்துட்டு பிறந்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ராக்கெட்டை வந்துட்டு குழந்தைங்களோட கை கட்டுற தூரத்துலேருந்து கொஞ்சம் உயரமாக வச்சுருங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ராக்கெட்டை நீங்கள் குழந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் ராக்கெட் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேட்மிண்டனுக்கான ஏ டு செட் ஆக்சரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. பேட்மிண்டன்ஸும் நாம் வந்துட்டு ரிப்பேர் கூட பண்ணுவோம், கட்டிங்ஸ் பண்ணலாம், பைண்டிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் ராக்கெட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்துட்டு இன்சைட் கோயம்புத்தூர் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணீர்பந்தல் கொடிஜர் ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஸ்டோரோட காண்டாக்ட் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் நம்ம ஸ்டோரை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அவுட் சைட் ஆஃப் த கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே இருக்குது, நம்ம ஸ்டோரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது நாலேஜை எங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் இந்தியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.